2023 அக்டோபர் மாதம் 7 இஸ்ரேல் நாட்டின் வரலாற்றில் அது ஒரு கருப்பு நாளாக இடம்பிடித்தது. இஸ்ரேலின் மீது ஹமாஸ் போராளிகள் நடத்திய திடீர் தாக்குதல் அந்த நாட்டை நிலைகுலைய செய்தது. இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட தினம் முதலே நடந்து வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் எந்நேரமும் இரு தரப்பினரையும் பதற்றத்தில் தான் வைத்திருக்கிறது. குறுகிய தூரம் மட்டுமே செல்லும் ஏவுகணைகளை கொண்டு தங்களை அவ்வப்போது பதம் பார்க்கும் ஹமாஸ் குழுவினரின் தாக்குதலை சமாளிக்கும் வகையில் அயன்டோம் எனும் வான் பாதுகாப்பு கருவியை உருவாக்கி வைத்திருந்தது இஸ்ரேல். வான் பகுதியில் ஏவுகணைகள் தென்பட்ட அடுத்த நொடி அதனை கண்டறிந்து அழைக்கும் வல்லமை படைத்தது அயன்டோம். ஆனால் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை வீசி அயன்டோம் அமைப்பை செயலிழக்கச் செய்த ஹமாஸ் போராளிகள் எல்லையில் இஸ்ரேல் அமைத்திருந்த கண்காணிப்பு கேமராக்களை ட்ரோன்கள் மூலம் அழித்து கம்பி வலைகளை சிதைத்து இஸ்ரேலுக்குள் ஊடுருவினர். அதே சமயம் பாராசூட் வழியாக இஸ்ரேலுக்குள் தரையிறங்கிய ஒரு குழுவினர் இராணுவ நிலைகளின் மீது தாக்குதல் தொடுத்தனர். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க கடல் வழியாகவும் தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் இராணுவத்தை ஒருங்கிணைய விடாமல் அவர்களது கவனத்தை சிதறடித்தனர். முறையான இராணுவமோ ஆயுத பலமோ இல்லாத ஹமாஸ் குழுவினரின் இந்த தாக்குதல் தந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வர இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு சில மணி நேரங்கள் பிடித்தது. எந்த அளவிற்கு ஹமாஸ் போராளிகளால் இஸ்ரேல் நாடு தாக்கப்பட்ட சம்பவம் உலக நாடுகளையே அதிர்ச்சி அடைய வைத்தது. அதற்கு காரணம் மொசாத் உளவு நிறுவனத்தின் தோல்வி. வல்லரசு நாடுகளை வாய்விழக்கும் அளவிற்கு சர்வ வல்லமை உறுந்திய மொசாத் எனும் உளவு நிறுவனத்தை கட்டமைத்து வைத்திருந்தது இஸ்ரேல். அப்படி இருக்கும் போது ஹமாஸ் எனும் போராளி குழுவின் நடவடிக்கைகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டது மொசாத்தின் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு CIA, ரஷ்யாவுக்கு KGP, இந்தியாவுக்கு ரா என ஒவ்வொரு நாட்டிற்கென உளவு நிறுவனங்கள் செயல்படுவதைப் போல இஸ்ரேலுக்காக 1949 உருவாக்கப்பட்டதுதான் மொசாத் எனும் உளவு நிறுவனம். 1948 புதிதாக இஸ்ரேல் எனும் நாடு உருவாக்கப்பட்ட போது அரபு நாடுகள் மத்தியில் அதற்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. இதனால் எதிரி நாடுகளை உளவு பார்க்கவும் தங்கள் நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை முன்கூட்டியே அறிந்து தற்காத்துக் கொள்ளவும் மொசாத் அமைப்பை உருவாக்கியது இஸ்ரேல். தகவல் தொழில்நுட்பங்கள் பெரிதாக வளர்ந்திராத அன்றைய காலகட்டத்திலேயே மொசாத் நிகழ்த்திய பல ஆபரேஷன்கள் அதன் எதிரி நாடுகளை கூட ஆச்சரியப்படுத்தியவை. அவற்றில் முதன்மையானது ஆபரேஷன் தண்டர்போல்ட். 1976 June 27 அன்று கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் இருந்து புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானம் பாரிஸ் நோக்கி பறந்து கொண்டிருந்தது. இஸ்ரேலின் டெல்லவில் நகரில் இருந்து ஏதென்ஸ் வழியாக பாரிஸ் செல்லும் அந்த விமானத்தில் 248 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் இருந்தனர். பாரிஸில் தரையிறங்கும் கனவுகளோடு பயணித்துக் கொண்டிருந்த அவர்களது கவனத்தை ஒரு குரல் கலைத்து போட்டது. திடீரென பயணிகள் மத்தியில் இருந்து எழுந்த 4 தாங்கள் விமானத்தை கடத்துவதாக அறிவித்தனர். என்ன நடக்கிறது என்பதை பயணிகள் உணர்வதற்குள் விமானிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த கடத்தல்காரர்கள் விமானத்தை தாங்கள் சொல்லும் திசையில் திருப்ப உத்தரவிட்டனர். செல்ல வேண்டிய திசைக்கு எதிராக திருப்பிய அந்த விமானத்தின் இலக்கு எதுவென்று தெரியாமல் பயணிகள் உயிரை கையில் பிடித்தபடி அமர்ந்திருந்தனர். பாரிஸ் சென்று கொண்டிருந்த விமானம் தொடர்பு எல்லையில் இருந்து விலகியதை அறிந்த இஸ்ரேல் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான தகவல் பிரான்சுக்கும் தெரிவிக்கப்பட்டது. விமானம் கடத்தப்பட்டதா விபத்துக்குள்ளானதா என எந்த விவரமும் தெரியாமல் இரு நாடுகளும் குழம்பிக் கொண்டிருந்தன. நீண்ட நேரம் பயணித்த விமானம் ஓரிடத்தில் தரையிறங்கிய போதுதான் தாங்கள் லிபியாவில் இருப்பதை அறிந்து கொண்டனர் பயணிகள். அப்போது பயணிகளில் ஒருவரான பேட்ரிசியா மார்ட்டல் என்பவர் தன் கைகளை அறுத்து கொண்டு கருச்சிதைவு ஏற்பட்டதைப் போல நடித்தார். இதனால் உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். லிபியாவில் எரிபொருளை நிரப்பிக் கொண்ட விமானம் பேட்ரிசியாவை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தது. விமானம் லிபியாவில் தரையிறங்கியதை அறிந்தவுடன் இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வந்தது. விமானம் கடத்தப்பட்டிருக்கிறது, கடத்தியவர்கள் பாலஸ்தீன போராளிகள் என தீர்க்கமாக முடிவெடுத்த இஸ்ரேல் அடுத்த கட்ட நகர்வுக்காக காத்திருந்தது. விமானம் புறப்பட்டு 24 பயணத்திற்கு பின் மீண்டும் ஓரிடத்தில் தரையிறங்கியது. அது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான உகாண்டாவின் எண்டபி விமான நிலையம். அப்போது உகாண்டாவின் சர்வாதிகாரியாக இருந்தவர் இடியமே. இஸ்ரேலுக்கும் உகாண்டாவுக்குமான உறவுகளில் உரசல் ஏற்பட்டிருந்த காலகட்டம் அது. அந்த சூழலில் உகாண்டாவில் நிறுத்தப்பட்ட விமானத்தில் இருந்து பயணிகளை இறக்கிய கடத்தல்காரர்கள் விமான நிலையத்தில் இருந்த ஒரு அறையிலேயே அவர்களை தங்க வைத்தனர். அங்கு பயணிகளை நேரடியாக சந்திக்க வந்தார் இடியமே.
பாலஸ்தீன போராளிகளுக்கு தான் ஆதரவளிப்பதாக கூறிய இடியமின் கடத்தப்பட்ட பயணிகளுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். விமானம் கடத்தப்பட்டதற்கு மறுநாள் தாங்கள் விமானத்தை கடத்தியிருப்பதாகவும் தங்களது கோரிக்கைகள் குறித்து கடத்தல்காரர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இஸ்ரேல் சிறையில் இருக்கும் 40 பாலஸ்தீன போராளிகள் மற்றும் பிற நாடுகளின் சிறைகளில் இருக்கும் 13 பேர் என 53 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், விமானத்தை விடுவிக்க 50 லட்சம் அமெரிக்க டாலர் பிணையத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் கடத்தல்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். விமான பயணிகளில் 100 பேர் யூதர்கள் என்பதால் தங்களது கோரிக்கைக்கு இஸ்ரேல் செவி சாய்க்கும் என்று கடத்தல்காரர்கள் நம்பினர். ஆனால் தங்களது சிறையில் இருக்கும் பாலஸ்தீன போராளிகளை விடுவிப்பது என்பதை எப்பொழுதும் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது இல்லை. அப்படி செய்வது கடத்தல்காரர்களை ஊக்குவிப்பதாக அமையும் என்று எண்ணியது. ஒருபுறம் என்ன செய்வது, எத்தகைய நடவடிக்கையை முன்னெடுப்பது என இராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேல் அரசு. மறுபுறம் லிபியாவில் கடத்தல்காரர்கள் விட்டுச் சென்ற பேட்ரிசியாவை சந்தித்தனர் மொசாத் உளவாளிகள். அவர் மூலம் விமானத்தை கடத்தியது 4 பேர் என்றும், அவர்களில் இருவர் பாலஸ்தீன போராளிகள், இருவர் ஜெர்மானிய போராளி குழுவைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டது மொசா. ஜூன் 30 தேதியன்று பணைய கைதிகளாக இருந்த பயணிகளை சந்திக்க வந்தார் இடியமின். வயோதிகர்கள், நோயாளிகள், குழந்தைகளுடன் இருக்கும் பெண்கள் என 48 பேரை நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப் போவதாக அறிவித்தார். அப்போது இஸ்ரேலுக்கு 48 மணி நேர கெடு விதித்தனர் கடத்தல்காரர்கள். அதற்குள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பயணிகள் ஒவ்வொருவராக உயிரிழக்க நேரிடும் என்று எச்சரித்தனர். இஸ்ரேலில் நிலவரம் கலவரமாக இருந்தது. ஒன்று, கடத்தல்காரர்கள் கேட்டபடி பிணையத் தொகையை கொடுத்து சிறையில் இருக்கும் போராளிகளை விடுவித்து பயணிகளை மீட்க வேண்டும், அல்லது அதிரடியாக கடத்தல்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி பயணிகளை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். இரண்டில் எது சாத்தியம் என பெரும் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. போராளிகளை விடுவிக்கவும் மனமில்லை. அதே சமயம் இஸ்ரேலில் இருந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் உகாண்டாவுக்கு சென்று கடத்தல்காரர்கள் மற்றும் உகாண்டா ராணுவத்தோடு சண்டையிட்டு பயணிகளை மீட்டுக் கொண்டு வருவதெல்லாம் சினிமாவில்தான் நடக்கும் என்றார்கள் அபிப்பிராயம் சொன்னவர்கள். இதற்கிடையே எந்தவித சலனமும் இன்றி தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தது மொசாத். நல்லெண்ண அடிப்படையில் பாரிஸுக்கு அனுப்பப்பட்ட 48 பயணிகளின் வீட்டுக் கதவும் மொசாத் ஏஜென்ட்களால் தட்டப்பட்டது. அவர்களிடம் கடத்தல்காரர்கள் குறித்தும், என்டவி விமான நிலையத்தில் பயணிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கான பதில்களை பெற்றனர் மொசாத் ஏஜென்ட்கள். அதன் மூலம் கடத்தல்காரர்கள் 4 பேருடன் மேலும் 4 பேர் என்டவி விமான நிலையத்தில் இணைந்து கொண்ட தகவல் தெரிய வந்தது. மேலும் பயணிகள் சொன்ன அடையாளங்களை வைத்து படங்கள் வரையப்பட்டன. அவற்றை தங்களிடம் இருக்கும் போராளிகளின் புகைப்படங்களோடு ஒப்பிட்டு அவர்கள்தான் கடத்தல்காரர்களா என உறுதி செய்தனர். ஜூலை 1 தேதி பிறந்தது. கெடு நெருங்க நெருங்க இஸ்ரேல் அரசு வட்டாரம் பதற்றமடைந்தது. முதலில் கடத்தல்காரர்களின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டு அதற்கு உரிய அவகாசத்தை கேட்டு பெறலாம் என்றும், அதன் பின்னர் என்ன நடவடிக்கை எடுப்பது என முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அதற்காக இடி அமீனுக்கு ராணுவ பயிற்சி அளித்தவரும் அப்போது இஸ்ரேலில் வசித்து வந்தவருமான பாருக் பார் லெவ் என்பவரை அணுகினர். பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக பலமுறை அவருடன் பேசினார் பாருக். ஆனால் இடியமன் இசைந்து கொடுக்கவில்லை. இறுதியாக ஜூலை 4 தேதி மதியம் வரை அவகாசம் தருவதாக வாக்களித்தார் இடியமன். அதே சமயம் இஸ்ரேலை தவிர மற்ற நாடுகளை பகைத்துக் கொள்ள விரும்பாத கடத்தல்காரர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் 100 பேரை பாரிஸுக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது விமான ஊழியர்கள் 12 பேர் தங்களது பயணிகள் அனைவரும் அங்கிருந்து புறப்படும் வரை தாங்கள் அங்கிருந்து கிளம்ப மாட்டோம் என உறுதியுடன் தெரிவித்தனர். இதனிடையே பயணிகளை சந்திக்க வந்த இடியமின் பணைய கைதிகளை மீட்பதற்கு பாலஸ்தீனர்கள் கூடுதல் கால அவகாசம் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். தான் மொரிஷியஸ் செல்வதாகவும் திரும்பி வருவதற்குள் இந்த பிரச்சனை முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இடியமின். அப்போதைய நிலவரப்படி விமானத்தில் இருந்த யூதர்கள் மற்றும் இஸ்ரேலைச் சேர்ந்த 105 பேர் மட்டுமே பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பாரிஸுக்கு வந்த 100 பயணிகளிடமிருந்து கூடுதல் தகவல்களை கேட்டு பெற்றது மொசாத் அமைப்பு. மேலும் எண்டபி விமான நிலையத்தை வடிவமைத்தது ஒரு யூத நிறுவனம் என்பதால் அந்த நிறுவனத்திடமிருந்து விமான நிலையத்தின் ப்ளூ பிரிண்டை பெற்றனர். இப்பொழுது எல்லா தகவல்களும் இஸ்ரேலின் சிறப்பு அதிரடிப்படை முன்பாக வைக்கப்பட்டது. யார் கடத்தியது, எத்தனை பேர் கடத்தினார்கள், அவர்களிடம் என்ன விதமான ஆயுதங்கள் இருக்கின்றன, எண்டபி விமான நிலையத்தில் எத்தனை இராணுவ வீரர்கள் இருக்கின்றனர், இடியமீன் அங்கு எத்தனை முறை வந்து சென்றார், அவர் எந்த காரில் வந்தார், என்ன பேசினார்,
என்டபி விமான நிலையத்தின் அமைப்பு என்ன? இப்படி அத்தனை கேள்விகளுக்குமான விடைகளையும் திரட்டித்தந்தது மொசாத் அமைப்பு. இப்போது இஸ்ரேல் முன்பிருந்த ஒரே கேள்வி, பணியப் போகிறோமா அல்லது பாயப் போகிறோமா என்பதுதான். போராளிகளை விடுவிப்பது தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்றார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷிமோன் பெரஸ். ஆனால் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் பொதுமக்களின் கோபத்தை சம்பாதிக்க நேரும் என்று பயந்தார் பிரதமர் இட்சாக் ரவீன். தாக்குதல் நடத்தி பயணிகளை மீட்பது சாத்தியமா என அதிரடிப்படையின் முன்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. நிச்சயமாக முடியும் என்று பதிலளித்தார் லெப்டினன்ட் கமாண்டர் ஜோனத்தன் நெதன்யாகு. இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சகோதரர்தான் இந்த ஜோனத்தன் நெதன்யாகு. பலகட்ட ராணுவ ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு அதிரடி திட்டத்தோடு வந்தார் பிரிகேடியர் ஜெனரல் டான் ஷாம்ரோ. ஜூலை முதல் தேதியன்று பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் அந்த திட்டத்தை விவரித்த ஷாம்ரோ அதனை நிறைவேற்ற 200 மிகச்சிறந்த வீரர்கள் வேண்டும் என்றார். ஜூலை 2 கடத்தல்காரர்கள் விடுத்த கெடு முடிவடைய 48 மணி நேரம் மட்டுமே இருந்தது. இறுதி நேரத்தில் இஸ்ரேல் அரசு என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு தயாராக இருக்கும் வகையில் தங்களது தாக்குதல் ஒத்திகையை தொடங்கினர் இஸ்ரேல் சிறப்பு படை வீரர்கள். என்டபி விமான நிலையத்தை போன்றே உருவாக்கப்பட்ட மாதிரி ஒன்றில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. இருளில் விமானத்தின் விளக்குகளை அணைத்துவிட்டு அதனை தரையிறக்க ஒத்திகையில் பங்கேற்றிருந்த விமானிகள் பயிற்சி பெற்றனர். 7 மணி நேரம் விமானத்தில் பயணிக்க வேண்டும், பின்னர் பாதுகாப்பாக விமானத்தை தரையிறக்க வேண்டும். எதிரிகள் தாக்குவதற்கு முன்னர் அவர்களை தாக்க வேண்டும், பின்னர் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். இப்படி ஏராளமான சவால்கள் இஸ்ரேலிய சிறப்பு படையினருக்கு முன் இருந்தன. இதற்காக வீரர்களுக்கு பலமுறை ஒத்திகை நடத்தப்பட்டது. விமானத்தில் இருந்து இறங்கும் வீரர்கள் ஓடுதளத்தில் இருந்து எத்தனை நொடிகளில் பயணிகள் அடைக்கப்பட்டிருந்த கட்டடத்தை அடைய வேண்டும், எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்றெல்லாம் ஒத்திகை பார்க்கப்பட்டு தெளிவு பெற்றனர் வீரர்கள். இப்பொழுது அவர்கள் முன் இருந்த முக்கிய பிரச்சனை இஸ்ரேலுக்கும் உகாண்டாவுக்குமான தொலைவு. 4000 கிலோமீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து திரும்பி வரும் வகையில் எரிபொருள் கொள்ளளவு கொண்ட விமானம் ஒன்றே ஒன்றுதான் இஸ்ரேலிடம் இருந்தது. வானிலேயே எரிபொருள் நிரப்பும் வசதிகள் எல்லாம் அப்போது இஸ்ரேலிடம் இல்லை. அதனால் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் உதவியின்றி தங்களால் இந்த ஆபரேஷனை நிகழ்த்த முடியாது என இஸ்ரேல் உணர்ந்திருந்தது. பணைய கைதிகள் மீதான கரிசனம் இருந்த போதிலும் இடி அமீன் மற்றும் பாலஸ்தீனியர்களின் எதிர்ப்புக்கு பயந்து பல நாடுகள் இஸ்ரேல் விமானங்களை தங்கள் நாட்டில் இறங்க அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் உதவிக்கு வந்தது பிரிட்டனின் உளவு நிறுவனம். கென்யாவின் வேளாண் துறை அமைச்சருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்த பிரிட்டன் உளவாளி ஒருவர் அவருடன் தொடர்பு கொண்டு பேச கென்ய அதிபரின் அனுமதி கிடைத்தது. அதிரடி நடவடிக்கைக்கு எல்லாம் தயாரான போதும் இந்த திட்டம் குறித்த அமைச்சரவையின் அனுமதியை பெறவில்லை இஸ்ரேல் அரசு. ஆனால் காத்திருக்க நேரமில்லை. கடத்தல்காரர்களின் கெடுமுடிய 24 மணி நேரத்திற்கும் குறைவான கால அவகாசமே இருந்தது. ஜூலை மாதம் 3 பிற்பகல் 3:20 மணிக்கு இஸ்ரேலில் இருந்து 4 விமானங்கள் புறப்பட ஆபரேஷன் தண்டர்போல் தொடங்கியது. மருத்துவ வசதிகளை கொண்ட ஒரு விமானத்தை கென்யாவில் நிறுத்துவது என்றும் மற்ற 3 விமானங்களையும் என்டபிக்கு செலுத்துவது என்றும் முடிவானது. விமானங்கள் உகாண்டாவை நோக்கி பறக்க தொடங்கிய பின்பே இந்த முடிவு அமைச்சரவைக்கு தெரிவிக்கப்பட்டது. அத்தனை ரகசியமாக இந்த ஆபரேஷன் குறித்த தகவல்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆபரேஷனுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்க அந்த தகவல் ஆபரேஷனை தலைமையேற்று சென்று கொண்டிருந்த ஜோனத்தான் நெதன்யாகுவிற்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கூடுதல் உத்வேகத்துடன் பறந்தது சிறப்பு படை. எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் ரேடார் கண்களில் இருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக செங்கடல் வழியாக பயணித்த விமானம் பெரும்பாலும் 100 உயரத்திலேயே பயணித்தது. அதற்கு மேல் உயரம் பறந்தால் ரேடாரில் சிக்கக்கூடும் என்பதால் கவனமாக பயணித்தது சிறப்பு படை. திட்டமிட்டபடி 11 மணிக்கு பதிலாக 1 தாமதமாக என்டபியை அடைந்தது இஸ்ரேல் விமானம். உள்ள உகாண்டா இராணுவத்தினருக்கோ கடத்தல்காரர்களுக்கோ சந்தேகம் வராமல் விமானத்தை தரையிறக்க ஒரு உபாயத்தை கையாண்டது இஸ்ரேலிய படை. விமான நிலையத்தை நெருங்கியது விமானத்தின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டன. அன்றைய நாளில் என்டபி விமான நிலையத்தில் தரையிறங்கும் அத்தனை விமானங்களின் தகவல் குறித்தும் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த இஸ்ரேலிய படை பிரிட்டனின் சரக்கு விமானம் ஒன்று தரையிறங்கும் போது சில நொடிகள் இடைவெளி விட்டு
அதன் பின்னாலேயே தரையிறங்கியது. சரக்கு விமானங்கள் நிற்கும் பகுதிக்கு சென்று நிறுத்தப்பட்ட இஸ்ரேலிய விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. அதன் பிறகுதான் நிகழ்ந்தது திரைப்படங்களை விஞ்சிய சாகசம். விமானத்திற்குள் இருந்து உகாண்டா அதிபர் இடியமின் பயன்படுத்தும் கருப்பு நிற மெர்சிடஸ் பென்ஸ் கார் வெளியே வந்தது. அதற்குள் இடியமின் அமர்ந்திருந்தார். ஆம், இடியமின் போலவே தோற்றம் கொண்ட ஒருவரை அந்த காருக்குள் அமர வைத்திருந்தனர் இஸ்ரேலிய படையினர். அந்த காரின் பின்னாலேயே இடியமீனின் பாதுகாப்பு வாகனங்கள் போல இரண்டு வாகனங்களை பின்தொடரச் செய்தனர். அதில் உகாண்டா இராணுவத்தினரின் சீருடையில் இஸ்ரேலிய வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். இரு தரப்பினரிடையே மோதல் நடைபெறும் பொழுது குழப்பம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தொப்பியில் வெள்ளை நிற பட்டையை அணிந்து வித்தியாசம் காட்டியிருந்தனர். பென்ஸ் காரும் இரண்டு பாதுகாப்பு வாகனங்களும் பணைய கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி பயணித்தன. இடியமீன் வாகனத்தை போலவே இருந்ததா? அப்போது பெரிதாக யாருக்கும் சந்தேகம் எழவில்லை. வாகனத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் இதய துடிப்பு எகிரி கொண்டிருந்தது. பழைய கைதிகள் இருந்த அறையை நெருங்கிய போது எதிர்பட்ட உகாண்டா வீரர்கள் மற்றும் கடத்தல்காரர்களை சுட்டுக் கொன்றனர் இஸ்ரேலிய படையினர். அப்போது எழுந்த சத்தத்தால் பழைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த பயணிகள் பதற்றமடைந்தனர். அதிரடியாக உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய வீரர்கள் பயணிகளை எழுந்திருக்க வேண்டாம் என்றும் தாங்கள் இஸ்ரேலிய வீரர்கள் என்றும் ஆங்கிலம் மற்றும் ஹீப்ரு மொழியில் தெரிவித்தனர். அதையும் மீறி அச்சத்தில் எழுந்து நின்ற பயணி ஒருவர் போராளியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த மோதல் நிகழ்ந்து கொண்டிருந்த போது உகாண்டாவில் தரையிறங்கிய மற்றொரு இஸ்ரேலிய விமானம் பயணிகளை மீட்டு அழைத்துச் செல்ல வசதியாக ஓடுபாதையில் தயாராக நிறுத்தப்பட்டது. மற்றொரு விமானம் உதவி தேவைப்பட்டால் உடனடியாக தரையிறங்கும் வகையில் விமான நிலையத்தின் மேற்பகுதியில் வட்டமடித்தபடி இருந்தது. ஆபரேஷனில் ஈடுபட்டிருந்த அத்தனை வீரர்களுக்கும் கடத்தல்காரர்களின் புகைப்படம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அதனை மனதில் நிறுத்திய வீரர்கள் தேடி தேடி கடத்தல்காரர்களை வேட்டையாடி கொண்டிருந்தனர். திட்டமிட்டபடி தங்கள் தாக்குதலை நிகழ்த்திவிட்டு பயணிகளை மீட்ட இஸ்ரேலிய படையினர் அவர்களை விமானத்தில் ஏற்றினர். அப்போது கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்து உகாண்டா இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் ஆபரேஷனுக்கு தலைமை வகித்த லெப்டினன்ட் கமாண்டர் ஜோனத்தன் நெதன்யாகு உயிரிழந்தார். ஒரு மணி நேரம் நீடிக்கும் என்று திட்டமிடப்பட்ட இந்த ஆபரேஷனை 58 நிமிடங்களில் முடித்து விண்ணில் பறந்தது இஸ்ரேலிய சிறப்பு படை. பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 105 பயணிகளில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 102 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இஸ்ரேல் தரப்பில் நெதன்யாகு உயிரிழந்த நிலையில் 5 வீரர்கள் காயமடைந்தனர். கடத்தலில் ஈடுபட்ட போராளிகள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு 45 உகாண்டா இராணுவத்தினரும் மோதலில் உயிரிழந்தனர். இஸ்ரேலிய விமானங்கள் கிளம்பியவுடன் உகாண்டா விமானப்படை பின்தொடர்ந்து வந்து தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக விமான நிலையத்தில் இருந்த 11 விமானங்களை குண்டு வீசி தகர்த்துவிட்டு சென்றது இஸ்ரேல். வெகு தொலைவில் இருக்கும் ஒரு எதிரியின் நாட்டிற்குள் நுழைந்து உயிரை பணயம் வைத்து சிறை வைக்கப்பட்ட பயணிகளை மீட்டு வெற்றிகரமாக நாடு திரும்பிய வீரர்களை வரவேற்று கௌரவித்தது இஸ்ரேல். தனது நாட்டிற்குள் புகுந்து பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்டுச் சென்றதை அறிந்த இடியமின் கடும் கோபம் கொண்டார். உகாண்டாவில் இருந்த கென்யர்கள் அனைவரையும் கொல்லும்படி உத்தரவிட்டார் இடியமின். இதனால் 245 பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான கென்யர்கள் உயிர் உழைப்பதற்காக நாட்டை விட்டு வெளியேறினர். பணைய கைதிகளில் உடல்நிலை சரியில்லாத ஒரு பெண் உகாண்டாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை சுட்டுக் கொன்றார் இடியமின். இஸ்ரேலுக்கு உதவிய கென்யாவின் வேளாண் அமைச்சரை வெடிகுண்டு வைத்து படுகொலை செய்தனர் கென்ய வீரர்கள். மறுபுறம் ஆபரேஷன் தண்டர்போல்ட் நடவடிக்கையில் உயிரிழந்த ஜோனத்தன் நெதன்யாகு நினைவாக இந்த நடவடிக்கையின் பெயரை ஆபரேஷன் நெதன்யாகு என மாற்றியது இஸ்ரேல். இந்த நடவடிக்கை உகாண்டாவின் இறையாண்மையை பாதிப்பதாக ஐநா சபையில் பிரச்சனை எழுப்பப்பட்டது. ஆனால் எல்லா நாடுகளின் இறையாண்மையும் மதிக்கப்பட வேண்டுமென்றும் கடத்தல் மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் நாடுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆபரேஷனை உற்று நோக்கிய உலக நாடுகள் இஸ்ரேலின் உளவு திறமையையும் அதிரடி நடவடிக்கையையும் கண்டு வியந்தனர். இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்னரும் இதேபோன்ற பல்வேறு ஆபரேஷன்களை நிகழ்த்தியிருக்கிறது மொசாத். ஆனால் திரைப்படங்களை மிஞ்சிய திருப்பங்களுடன் நிகழ்ந்த ஆபரேஷன் நெதன்யாகு மொசாத் அமைப்பின்
மிரள வைக்கும் ஒன்று என்றால் அது மிகையல்ல.